வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல பார்க்க போகிற படம் வந்து ஜெயிலர். ஜெயிலர் நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை தான் கொடுத்தார். பட் கலெக்ஷன் வைஸாக பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். பட் தேட்டருக்குலாம் இந்த படம் சரியாக போகலை, எல்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க இந்த படத்தை சோஷியல் மீடியாவில். அதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இந்த வாய்ப்பு வந்துட்டு சன் பிக்சர்ஸுக்கு ரஜினிகாந்த் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் மீடியாவில் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஒரு சில மூத்த பத்திரிக்கையாளர்லாம் கூட இதை பற்றி பேசினாங்க. அந்த வகையில் ஜெயிலர் படம் வந்துட்டு இப்போ ப்ராசஸில் இருக்குது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் இரவில் வந்துட்டு நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் நடந்து காலையில் முடிகிற மாதிரியான ஒரு கதை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும் படம். ஒரு ரெண்டு கெட்டப்பில் வந்துட்டு ரஜினிகாந்த் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் இது அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, எங்கேயோ கசிஞ்சு வந்த தகவல் இது. இந்த படத்தில் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயாஜி ஷிண்டே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் லால்டன், நம்ம மோகன்லால் சேட்டன், இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தான் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர்லாம் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோகன்லால் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து நடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் மம்முட்டி கூட வந்துட்டு தலைவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ரஜினி அண்ட் மோகன்லால் பெரிய ஒரு கெத்தாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே மம்முட்டியோட வந்து பார்த்திங்கன்னா தளபதி அப்படிங்கிற ஒரு வெற்றி படம் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மூவி கொடுக்க போகிறார் அப்படின்னே வச்சுக்கலாம்.